Hey all, welcome back to our channel. I am Shweta. The video na channel ninga subscribe panna subscribe panni pakkatla bell icon press pannikonga appo na pora videos ungalku notification serum. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல காப்பிரைட் மியூசிக்ல இருந்து எப்படி நம்ம ஓவர்கம் பண்ணலாம் அப்படினா பார்க்க போறோம். இங்க பாருங்களே டவுன்லோட் வந்து இங்க சிம்பிள் காட்டவே இல்ல. ஆனா காப்பிரைட் இல்லாம இருந்துச்சுனா டவுன்லோட் சிம்பிள் காட்ட நம்ம என்ன வீடியோஸ் வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எப்படி ஓவர்கம் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து Chrome குள்ள போங்க. Chromeல YouTube னு ஒரு ஆப் இருக்கும்ல, அத கிளிக் பண்ணுங்க. இப்போ ரைட் கார்னர்ல மூணு டாட் இருக்கா? அதுல வந்து டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணனும். இப்போ எல்லா வீடியோஸும் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருக்க மாதிரி தெரியும். இப்போ என்னோட சேனல் ப்ரொஃபைல் இருக்குல, அத கிளிக் பண்ணி யுவர் சேனல் குள்ள போணும். இல்ல கஸ்டமைஸ் சேனல் அதுல போணும். இப்போ YouTube Studio குள்ள போய்டும். இதுல வந்து லெஃப்ட் சைடு கார்னர்ல வீடியோ கண்டென்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த சைடுல பாத்தீங்களா எஸ் வீடியோ கண்டென்ட்னு ஒன்னு இருக்கும். அத அமுக்கிட்டீங்கன்னா இப்போ உங்க சேனல் கண்டென்ட்ல நீங்க என்னெல்லாம் வீடியோஸ் போடுங்க, பப்ளிக்கா இருக்கா இல்ல காப்பிரைட் இருக்கான்னு தெரிஞ்சிரும். இப்போ நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன், இல்ல காப்பிரைட்னு காட்டுது. அதுல சி டீடைல்ஸ் அப்படினு போய் அமுக்கணும். இல்ல வந்து உங்க வீடியோ வந்து எது வகையிலயும் அஃபெக்ட் ஆகாது, பப்ளிக்கா தான் இருக்குது, ineligible-னு போட்டுருக்காங்கல்ல, அது வந்து இப்போ நீங்க 1000 subscribers போயிட்டீங்கன்னா மானிடைசேஷன் வராது. அதாவது ஒவ்வொரு வீடியோக்கும் காசு வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வராது. காப்பிரைட் இருந்துச்சுனா எனக்கு வந்து காப்பிரைட் மியூசிக் இருந்துச்சு, அதனால நான் என்ன பண்ண போறேன்னா செலக்ட் ஆக்ஷன் கொடுத்து அல ரீப்ளேஸ் சாங்னு செகண்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். இப்போ ரீப்ளேஸ் சாங் வந்துருச்சு. இதுல வந்து ஃப்ரீ மியூசிக் அப்படினு கொடுத்திருப்பாங்க. YouTubeலயே வந்து மியூசிக் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஸ்டார்ட் மியூசிக் அப்படினு ஒன்னு இருக்கும், பக்கத்துலயே ஸ்டார்ட்னு இருக்குதுன்னா அது நம்ம வந்து ஃபேவரட் ஆனது வந்து அல வச்சுக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு வீடியோக்கு வந்து ஒரு மியூசிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இதுல லேண்ட்ஸ்கேப்பா வரல, அதனால தான் நான் இப்படி வச்சிருக்கேன். இல்ல ரெட் கலர்ல தெரியுது பாத்தீங்களா, அதான் வந்து காப்பிரைட் ஆன மியூசிக். இதுக்கு பதிலா நம்ம ஃபேவரட் ஆன சாங் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மேல ஏதாவது ஒரு சாங் வந்து கிளிக் பண்ணி அல ஆட் கொடுக்கணும். ஆட் கொடுத்துட்டீங்கன்னா இத வந்து டன் அமுக்கிடுங்க. இப்போ ஆட் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு பதிலா கரெக்ட்டா ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ ப்ளூ கலர்ல வந்துருச்சு, அந்த ரெட் கலர் வந்து டிக் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. இப்போ சேவ் கொடுத்துட்டு நீங்க சேவ் பண்ணிரலாம். இது எதுக்கு எப்படி காட்றாங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும், இது பண்றதுக்கு ஆடியோ வந்து process ஆக கொஞ்சம் நேரம் ஆகும் சொல்லிருக்காங்க. மேக்ஸिमम எனக்கு வந்து 1 hour மேலே ஆச்சு. இட்ஸ் ஓகே, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ செகண்ட் மியூசிக்கும் எனக்கு வந்து காப்பிரைட்ல தான் இருக்குது. அந்த மியூசிக்கையும் வந்து நம்ம செலக்ட் ஆக்ஷன் கொடுத்து அதுல ரீப்ளேஸ் சாங் கொடுக்கணும். இப்போ அதுவும் உள்ள போய் இதே மாதிரி தான் மியூசிக்ஸ்லாம் காட்டும். உங்களுக்கு தேவையான மியூசிக் வந்து செலக்ட் பண்ணி அதே மாதிரி அந்த ரெட் கலர்ல காட்டுதுல அந்த இடத்துல அந்த மியூசிக் வந்து செட் ஆயிக்கும். வேற எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ரெட் கலர்ல காட்டுதோ அந்த இடத்துல நீங்க வந்து மியூசிக் போட்டுக்கலாம். இதையும் வந்து சேவ் கொடுத்து நீங்க சேவ் பண்ணிரணும். ஏதாச்சும் ஒன் சாங் மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் கொடுத்துறலாம். இப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டு இப்போ அந்த வீடியோ கிட்ட போய் பார்க்கணும், அந்த காப்பிரைட் ஆயிருக்கா இல்ல வந்து processingல இருக்கா அப்படினு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஜூம் பண்ணி காட்றேன். இத செக்கிங் 1 ஃபவுண்ட் அப்படினு வருது. அப்படினா அப்ப செக் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ அப்படியே விட்டுருங்க. ஹோம் போட்டு கூட நீங்க போனை வச்சிரலாம், அது வரைக்கும் செக் ஆயிட்டே இருக்கும். இப்போ பாருங்களே காப்பிரைட் கிளைம்ல இருந்து செக்கிங் 1 ஃபவுண்ட்ல இருந்து நன் ஆயிடுச்சு. நன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அதான் அர்த்தம். இப்போ வந்து உங்க வீடியோ வந்து மானிடைசேஷனுக்கு போயிடும். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து எந்த டவுட்டா இருந்தாலும் நான் வந்து கிளியர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. Until then, bye from Shweta. Keep smiling.